வெள்ளம்போல் திரண்டிருக்கும் தமிழ் வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு வணக்கம். இந்த ஏழு தமிழர் விடுதலை கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அன்பு இளவல் சீமான் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரர்கள் மன்சூர் அலிகான் அவர்களே, ஷெரீப் அவர்களே, வினோத் அவர்களே, இயக்குனர் களஞ்சியம் அவர்களே, முத்துப்பாண்டி அவர்களே, மூத்த வழக்கறிஞர் கென்னடி அவர்களே, மூத்த வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்களே, மற்றும் இங்கே உரையாற்றிய நாம் தமிழர் இயக்க தளபதிகளே, அன்பு தம்பிகளே, சகோதரிகளே, தோழர்களே, நண்பர்களே, ஏழு தமிழர் விடுதலையோடு 43 இஸ்லாமிய தமிழர் விடுதலையும் சேர்த்து கேளுங்கள் என்று அன்பு தோழர் ஷெரீப் அவர்கள் கூறினார். நியாயமான கோரிக்கை. நாங்கள் சீமான் அவர்களும் குளத்தூர் மணி அவர்களும் நானும் கோயம்புத்தூர் சிறையிலே இருந்தோம். விடுதலை புலிகளை ஆதரித்து பேசினோம், போர் நிறுத்தம் கோரினோம். 2008 ஈரோடு பொதுக்கூட்டத்திலே என்பதற்காக அன்றைய கலைஞர் ஆட்சி எங்களை நாட்டுக்கு ஆபத்தான சூழ்ச்சி செய்தார்கள். 124A பிரிவின் கீழ் இன்னும் மற்ற பிரிவுகளையும் போட்டு சிறையிலே அடைத்தார்கள். 32 தான் இருந்தோம். அந்த வெடிகுண்டு வழக்கிலே உள்ள இஸ்லாமிய தமிழர்கள் அனைவரையும் சந்தித்தோம், பேசி கொண்டிருந்தோம். பல்வேறு சூழ்நிலைகள், குற்றம் செய்தார்களா இல்லையா என்பதல்ல விவாதம், எவ்வளவு காலம் தண்டிக்கலாம் என்று ஒரு கணக்கு சட்டத்தின்படி இருக்கிறது. குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கும் செய்ய வேண்டிய நீதிமுறை இருக்கிறது, அதற்கு பெயர் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் என்று பெயர். குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கும் நீதி வழங்க வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் குற்றஞ்சாட்டப்பட்டவரை நடத்த முடியாது, கூடாது, இதுதான் சட்டம். அதன்படி கொலை வழக்கில் 302 கீழ் தண்டிக்கப்பட்டிருந்தால் வாழ்நாள் தண்டனை பெற்றால் உயிர் உள்ளவரை சிறையில் இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லவில்லை. குற்றவியல் நடைமுறை சட்டம் CRPC 14 அவர்கள் விடுதலை பற்றி மறுஆய்வு செய்யலாம் என்று கூறியது. அதை தடுத்து மாற்றியது உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தான். அதன் பிறகு அதை 20 என்று ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை வைத்து சொன்னார்கள். 20 மேலே வாழ்நாள் தண்டனை பெற்றவர்களை விடுதலை செய்து விடலாம் என்று சொன்னார்கள். இப்போ 27 முடிந்துவிட்டது. அதேபோல் இஸ்லாமிய தமிழர்களும் 20 மேலே இருக்கிறார்கள், 15 மேலே இருக்கிறார்கள். அவர்களுடைய அவர்கள் செய்த குற்றத்திற்கான தண்டனையெல்லாம் தாண்டி இருக்கிறார்கள். அப்படி இருப்பதற்கு அப்புறம் பிறகு இந்தியாவில் எதற்கு இந்திய தண்டனை சட்டம், எதற்கு CRPC, எதற்கு நீதிமன்றம்? ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே சொன்னார்கள், நாங்கள் கலெக்டிவ் கான்சைன்ஸ் ஆஃப் த நேஷன், நான் தேசத்தினுடைய கூட்டு மனச்சான்றுபடி தான் தீர்ப்பு சொல்வோம் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? இந்தியாவிலே பெரும்பான்மையாக யார் கூச்சல் எடுக்கிறார்களோ அவர்கள்தான் எங்களுக்கு மனச்சான்று என்றவர்கள் கொள்வதாக அர்த்தம். பெரும்பான்மையாக மட்டுமல்ல, அதிகாரத்திலே இருந்து கொண்டு யார் கூச்சலிடுகிறார்களோ, அரசியலில் இருந்து கொண்டு யார் கூச்சலிடுகிறார்களோ, இந்துத்துவா பேசிக்கொண்டு யார் கூச்சலிடுகிறார்களோ, அதுதான் இந்தியாவின் மனச்சான்று என்று கருதுவதாக நாங்கள் பொருள் கொள்கிறோம். அப்படியெல்லாம் தீர்ப்பு சொல்ல முடியாது, அப்படியெல்லாம் யாரையும் சிறையிலே வைக்க முடியாது. பிறகு இதற்கு சட்டம், மக்கள் விருப்பம் என்று சொல்லி தீர்ப்பு அளித்தால், இது காங்கிரஸ் விருப்பம் விடுதலை செய்வதா இல்லையா என்று 7 இஸ்லாமியர்களை விடுதலை செய்வதா இல்லையா என்பது RSS விருப்பம் என்றுதான் வைத்தால், பிறகு என்ன சட்டம், என்ன ஜனநாயகம் இந்தியாவில், என்ன எதற்கு சட்டம் இருக்கிறது? அது எங்கே கொண்டு போய் விடும்? ஜனநாயக வழியிலே நியாயத்தை பெற முடியாது என்று வன்முறை வழியிலே சிந்திக்கத்தானே சிலரை தூண்டும். அப்படித்தானே நீங்கள் அதற்கு தூண்டுகோலாக இருக்கிறீர்கள். சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். பகைவனாக இருந்தாலும் பகைவனுக்கும் நீதி வழங்க வேண்டும். இந்துத்துவா பேசுகிறவர்கள், இந்த ஆரியத்துவவாதிகள், இந்துத்துவான்னு அவர்கள் சொல்லக்கூடாது, ஆரியத்துவவாதிகள், வர்ணாசிரமவாதிகள் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் கொஞ்சம் கூட நடுநிலை சிந்தனையே இல்லாதவர்கள், கடவுள் நம்பிக்கையும் இல்லாதவர்கள்,
வீர சாவர்க்கர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். கடவுள் நம்பிக்கை இல்லாதது குற்றமல்ல, அது ஒரு கருத்து, மதிக்கத்தக்க கருத்து. கடவுள் நம்பிக்கை இருப்பதும் இன்னொரு கருத்து, மதிக்கத்தக்க கருத்து. ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாத சாவர்க்கர் கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி மதத்தை பயன்படுத்தி ஆரிய ஆதிக்கத்தை நிலைநிறுத்து என்று திட்டம் வகுத்து கொடுத்தார். அதுதான், அதனால தான் நாங்கள் சொல்லும் பொழுது இந்துத்துவா என்று சொல்வதில்லை. சாதாரண குப்புசாமி கோவிந்தசாமி கூட தன்னை இந்து என்று நினைத்துக் கொள்கிறார். இவர்கள் பேசுவது மோடி பேசுவதாக இருந்தாலும், ஆர்எஸ்எஸ் மோகன் பகத் பேசுவதாக இருந்தாலும் ஆரியத்துவா, ஆரிய மேலாதிக்கவாதம். அந்த ஆரிய மேலாதிக்கவாதத்துக்கு ஏற்ப அவர்கள் சட்டங்களை, குற்றச்சட்டங்களை எல்லாம் பயன்படுத்த விரும்புகிறார்களே தவிர சட்டத்தில் உள்ளதை உள்ளபடி செய்ய விரும்பவில்லை. இப்போ இங்கே என்ன சிக்கல்? உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது. ஏற்கனவே நம்முடைய ஊர்காரர் சதாசிவம் அவர்கள் தலைமை நீதிபதியாக இருக்கும் பொழுது விடுதலையாக இருக்க வேண்டும் இந்த ஏழு பேரும். அவர் கொஞ்சம் தயக்கம் காட்டினார், இங்கே உள்ள சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் மாநில அரசு முடிவு செய்து கொள்ளலாம் என்பதிலே 161 அவர் கை வைக்கவில்லை. இதற்காக ஒரு தனியை ஒரு அரசமைப்பு ஆயம் அமைத்து அதை வந்து அவர்கள் முடிவு செய்யட்டும் என்று சொன்னார் சதாசிவம். அதற்காக அமைக்கப்பட்ட ஆயம்தான் நீதிபதி கலிஃபுல்லா தலைமையிலே உள்ள ஆயம். கலிஃபுல்லா தலைமையிலே உள்ள ஆயம் மிக மோசமான தீர்ப்பளித்தது. மிக மிக மோசமான அரசமைப்பு சட்டத்தை கவிழ்க்கக்கூடிய அளவுக்கு. அதுக்கு தலைமை தாங்கியவர் வேறொரு தலைமை நீதிபதி, இவர் தான் எழுதினார் தீர்ப்பை. கலிஃபுல்லா இந்த மேடை பேச்சு போலவே தீர்ப்பு எழுதியிருப்பார். கலிஃபுல்லா தீர்ப்பை படித்தால், ஒரு மேடை பேச்சு, ஆர்எஸ்எஸ் காரன் மேடை, அவர் கடைசியில் முஸ்லீம், ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் தீர்ப்பு எழுதினால், மேடையில் பேசினால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அவருடைய தீர்ப்பு, கலிஃபுல்லா தீர்ப்பு. ஆனால் அந்த கலிஃபுல்லா கூட சொன்னார், 161 என்பது மாநில அரசினுடைய அன்ஃபெட்டர்ட் சாவரின் ரைட் என்று எழுதினார். தங்குதடையற்ற சுதந்திரமான இறையாண்மை உள்ள ஒரு செக்ஷன் அரசமைப்பு சட்டத்திலே, ஒரு ஆர்டிக்கிள் 161, அது மாநில அரசு பார்த்து கொள்ளட்டும், அதில் நாங்கள் கை வைக்கவில்லை என்று தான் சொன்னார். இவ்வளவு எழுதிய கலிஃபுல்லா இதைத்தான் சொன்னார். அதன் பிறகு இதற்காக போட்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அது, அவர்கள் விடுதலை செய்ய வேண்டாம் என்று தீர்ப்பளித்தார்கள். அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சு விடுதலை செய்ய வேண்டாம் என்று தீர்ப்பளித்தார்கள். ஆனால் 161 மீது நாங்கள் கை வைக்கவில்லை என்று சொன்னார்கள். அதன் பிறகு நம்முடைய தம்பி பேரறிவாளன் போட்ட வழக்கில் இப்பொழுது ரஞ்சன் கோகோய் நீதிபதி தலைமையிலே உள்ள அமர்வு அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள், 161 மீது யாரும் கை வைக்க முடியாது, அது மாநில அரசு, கன்சர்ன்ட் கவர்மெண்ட் தான் சொல்றாங்க. ரஞ்சன் கோகோய் தீர்ப்பில் என்ன சொல்றாங்க, கவர்னர் எல்லாம் கூட சொல்லலை, கன்சர்ன்ட் கவர்மெண்ட். கன்சர்ன்ட் கவர்மெண்ட் பொறுப்பு, அதுக்கு பொறுப்புள்ள அரசு எது? தமிழ்நாடு அரசு. இந்த வழக்குக்கு, இந்த வழக்குக்கு உள்ள பேர் சொல்லி சொல்கிறாங்க, 161 அன்ஃபெட்டர்ட் ரைட்டு, அதுக்கு வந்து யாரும் தடை செய்யலை, தங்குதடை இல்லை, அது அவங்க முடிவு செய்து கொள்ளலாம், தமிழ்நாடு அரசு ஆர்டிகல் 161 கீழ் முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த இப்போ ரஞ்சன் கோகோய் தீர்ப்பும் சொல்லிவிட்டது. இப்போ இதற்கு மேலே என்னங்க சொல்லணும்? உச்சநீதிமன்ற அரசமைப்பு ஆயம் சொல்லிவிட்டது. ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக இந்த வழக்குக்கு என்று தம்பி பேரறிவாளன் போட்ட வழக்கில் அவர்கள் இந்த மூன்று நீதிபதிகளும் சொல்லிவிட்டார்கள். ரஞ்சன் கோகோய் தலைமையில் உள்ள மூணு நீதிபதி சொல்லிவிட்டார்கள். இப்போ இதுக்கு மேலே என்ன? இப்போ சில பேர் தூண்டி விட்டு அந்த இறந்து போன காவல் அதிகாரியுடைய மனைவி, குழந்தைகள், அவங்களை விட்டு வழக்கு போட்டிருக்காங்க. அது நிற்காது, நிற்க முடியாது. அதுக்கெல்லாம் எது எதுவுமே கிடையாது, லோக்கோ ஸ்டாண்டி கிடையாது. அப்படின்னா கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தாருடைய கருத்தை கேட்டுத்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று ஆகிவிடும். கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தாருடைய கருத்தை கேட்டு அவருடைய அழுகுரலை கேட்டுத்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பது இருந்தால் எவ்வளவோ அப்பாவிகள் தண்டிக்கப்பட்டு விடுவார்கள். சட்டத்தில் அதுக்கு இடமே கிடையாது. சர்க்கஸ் நடத்துகிறார்கள். இறந்து போன போலீஸ் அதிகாரி மீது எங்களுக்கும் அனுதான் உண்டு. ஏ ராஜீவ்காந்தி கொலையை நாங்கள் என்னை போன்றவர்கள் விரும்பவில்லை, கண்டிக்கிறோம். யார் செய்தார்கள் என்று யார் செய்திருந்தாலும் தவறு, நம்முடைய தம்பிகள் அதில் ஈடுபடவே இல்லை, நன்றாக தெரிந்து சொல்கிறோம். அந்த தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கே டி தாமஸ் சொல்கிறார் பெரு இன்குரியம் என்கிறார். சட்ட அறிவற்று நடந்து விட்டது, இந்த தீர்ப்பு அப்படி வந்து விட்டது. பர்சன் இன்குரியம் என்கிறார், சட்ட அறிவற்று, சட்டம் புரியாமல் இந்த தீர்ப்பு வந்து விட்டது என்கிறார். தலைமை தாங்கி தீர்ப்பளித்தவர், 4 பேருக்கு மரண தண்டனை அளித்தவர்,
ஆறு பேரை விடுதலை செய்தவர்கள் அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக இந்த சதி எங்கே நடந்தது என்று நிரூபணம் ஆகவே இல்லை. சதி சதி என்கிறார்கள். இந்த சதி எங்கே நடந்தது, இந்த பாம் எங்கே செய்யப்பட்டது, யாரா செய்யப்பட்டது, எங்கே அந்த மெட்டீரியல் வாங்கினார்கள், எதுவுமே இல்லை. சதியில் யாரார் கலந்து கொண்டார், பிளேஸ் ஆஃப் கான்ஸ்பைரி செய்து தெரியவே இல்லை. இதெல்லாமே இல்லை. 120B எப்படி வரும் ப்ரோ? 120B எப்படிங்க வந்துடும்? சதி ஆலோசனை. இப்போ ராஜீவ் கொல்லப்பட்டார், கொன்னவங்கெல்லாம் தமிழ் இனம், அப்பார்த்தைடு, இந்தியாவிலேயே ஒதுக்கப்பட்ட இனம், தமிழ் இனம், சூத்திர இனம். எனவே எந்த எந்த பாடும் எந்த பாவம் பழியும் சொல்லலாம். இன்னைக்கு தாளிகையில் இதழில் வந்திருக்கு, தம்பி சாந்தன் போட்டிருக்காரு. உண்மையிலேயே சாந்தன் வேற ஒரு சாந்தன்னா இவங்க போட்டது. நம்ம ஊருக்காரர் தான் எல்லாத்துக்கும் காரணம். கார்த்திகேயன் மறந்துடாதீங்க. டெல்லி டெல்லி மட்டும் இல்லை, கார்த்திகேயன். எட்டப்பர்கள் எங்கும் இருப்பார்கள். இவ்வளவு அநியாயத்துக்கும் இவ்வளவு துரோகத்துக்கும் நடுநிலையத்து செயல்பட்டார். அவர் காவல்துறை அதிகாரியாக, சிபிஐ அதிகாரியாக நேர்மையாக செயல்பட்டிருந்தால் நான் குற்றஞ்சாட்ட மாட்டேன். சட்டத்துக்கு புறம்பாக, அறத்துக்கு புறம்பாக அப்பாவிகளை இழுத்து கொண்டு போய் நிறுத்திய நபர் கார்த்திகேயன். வேறொரு சாந்தன் தான் இவர்கள் எஃப்ஐஆர் இவர்கள் போட்டார்கள். அந்த சாந்தனை தேடி போகிறார்கள் திருச்சியிலே, பார்த்து விடுகிறார்கள், ஆத்திரத்தில் சுட்டுக் கொள்கிறார்கள் அந்த சாந்தனை. ஆனால் எஃப்ஐஆரில் எழுதிவிட்டோம் சாந்தன் என்று. ஆள் தேவை. ஈழத்தமிழன் இன்னொரு சாந்தன் இருக்கிறான், பிடித்து இணைத்துக் கொள் என்று இணைத்தவர் தான் இந்த இணைக்கப்பட்டிருந்த சாந்தன். என்ன நியாயம், என்ன நீதி இது? அவன் மனுஷன் இல்லையா? அவன் தாய் தகப்பன் இல்லையா? அவனுக்கு 10 மாதம் சுமந்து பிறக்கவில்லையா? யாரை வேணாலும் ராஜா கொலை, ராஜாவை கொண்டுட்டாங்கன்னா குடிமக்களை கோடிக்கணக்கில் கொன்று குவிக்கலாமா? யாரை வேண்டுமானாலும். ஒரு கன்றுக்குட்டியை தன் மகன் கொன்றால் கூட அந்த பசுவின் நியாயத்தை கேட்டு தன் மகனையும் அதே தேர்காலில் ஏற்றிய இனமடா தமிழினம். அது நடந்ததா இல்லையா என்பதில்ல, கதை கற்பனையாக இருக்கலாம். அந்த கற்பனையை உருவாக்கிய தமிழன் சான்றோன் தமிழர்களுக்கு சொல்ல நீதி இது. உன் மகனாக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டித்தது. பாகுபாடு பார்க்காதே. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உயிரினங்கள் அனைத்துக்கும் நீதியோடு நடந்து கொள் என்று தமிழிடம் சொன்ன பாடம் மனுநீதி சோழன் பாடம். அது நடந்தது உண்மையா இல்லையா என்று கேட்காதே, அப்படி நடக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். அப்படிப்பட்ட இனம் இதைத்தான் எடுத்து சொன்னால் கண்ணகி. பாண்டியன் அவையிலே தவறாக கொலை செய்து விட்டான் கோவலனை என்பதற்காக எடுத்து சொன்னால், ஒரு புறா அடைக்கலம் அடைந்தவுடன் அந்த புறாவுக்கு விரட்டி வந்த வல்லூர் கேட்டது, நான் விரட்டி வந்ததால் தானே உன் தொடையில் வந்து அந்த புறா வந்தது, நீயாகவா பிடித்தாய் மன்னா என்று சிபியை கேட்டது. சிபி சொன்னான், ஆமாம், நீதான் விரட்டி வந்தாய், அதனால் என் மடியில் வந்தது. நியாயம்தான், உனக்கும் நியாயம் செய்ய வேண்டும், புறாவுக்கும் நியாயம் செய்ய வேண்டும். புறாவை கொல்லாதே, என் தொடைக்கரியை எடுத்துக்கொள், அறுத்து தருகிறேன் என்று சிபி சொன்னான் என்று எழுதி வைத்தான். எள்ளறு சிவ எள்ளறு சிறப்பின் இமயவர் வியப்பு புல்லுறு புன்கண் தீர்த்தோன் அன்றின் அன்று. அது மட்டுமல்ல, வாயில் கடைமணி நடுநாடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் பொறாது, அரும்பெரல் புதல்வலை ஆடியில் மடித்தோன் எங்கள் சோழன் என்று கண்ணகி மதுரையிலே பாண்டிய முன்னனிடம் பேசி நீதி கேட்ட இனமடா. நியாயம் பேசியவர்கள் ஒரு குடும்பத்து பெண், வெளியே போகாதவள், சட்டம் பேசினால் அநீதி இழைக்கப்பட்ட பொழுது நாங்கள் பேச மாட்டோமா? எங்கள் தம்பிகள் இங்கே வந்து சட்டம் பேச மாட்டார்களா? எங்கள் இனத்தை அநீதியாக நீ இனப்பாடுகளை செய்து செய்வது போல சித்திரவதை செய்கிறாயே, அதற்கு கொன்றே விடலாம். தம்பி பேரறிவாளனை போய் சிறையிலே பார்த்தேன். பெரோல் வருவதற்கு முன்னால் பார்த்தபோது சொன்னார், ஐயா, இது வந்து எங்களுக்கு விடுதலை இல்லை என்றால் எங்களை தூக்கிலே போட்டுற சொல்லுங்க, நாங்கள் எதுக்கு வாழ்நாள் முழுக்க சித்திரவதை போடுங்க? சித்திரவதை இல்லையா இது? இது சாடிசம் இல்லையா இது? ஒருத்தரை துன்புறுத்தி இன்புறுவது இல்லையா இது? இது எந்த வகையில் நியாயம் இது? எனவே நாங்கள் கேட்கிறோம், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பொய்யாக கேட்டி தாமஸ் சொன்னார், ஒரு ஒரு பொய் 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 சாட்சி எழுதிவிட்டோம் என்று அந்த அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் தியாகராஜன் மனம் உறுத்தி தன் நெஞ்சு உறுத்தி உச்ச நீதிமன்றத்தில் அவர் மனு போடுறார். பதவி ஓய்வுக்கு பிறகு போட்டாலும் சரி, எல்லாரும் போட்டுருவாங்களா? அவர் நெஞ்சு சுடுது அந்த தியாகராஜனுக்கு. நான் வந்து பேரறிவாளன் சொல்லாத எழுதிட்டேன் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில், ஒப்புதல் வாக்குமூலத்தில். ஒப்புதல் வாக்குமூலத்தில் பேரறிவாளன் சொல்லவே இல்லை. பேட்டரி எதுக்கு வாங்கினாங்கலாம் எனக்கு தெரியாது என்று அவர் சொன்னார். நான் தான் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணுறதுக்காக பேட்டரி வாங்கிட்டு வர சொன்னாங்க, நான் வாங்கிட்டு வந்தேன் என்று தவறாக எழுதிட்டேன் என்று ஒப்புதல் வாக்குமூலம் எழுதிய எஸ்பி தியாகராஜன் சொல்கிறாருங்க. இவ்வளவு இருக்குங்க, இவ்வளவு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கருத்தில் பார்க்க மாட்டீங்களா? பரிசீலிக்க மாட்டீங்களா?
என்ன உங்க ஆன்மீகம்? பாஜக ஆன்மீகம்? பாரதியார் பாடினார், பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய், புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியில் கண்டோம், பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கின்றான், பகைவனுக்கு அருள்வாய் என்றார் பாரதியார். எனவே தமிழனுடைய தமிழ்நாட்டுடைய ஆன்மீகம் வேறு, ஆரிய ஆன்மீகம் வேறு. ஆரியம் கடவுளையும் பயன்படுத்திக் கொள்ளும், கடித்து துப்பி எரியும், எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளும், எவனையும் பயன்படுத்திக் கொள்ளும், நம் நாட்டு அரசுகளையும் பயன்படுத்திக் கொள்ளும், அரசியல்வாதிகளையும் பயன்படுத்திக் கொள்ளும். எனவே இப்போது அந்த குடும்பத்தில் இருந்து அவர்கள் பணு கொடுத்ததெல்லாம் செல்லாது, அவர்கள் மீது அங்கே அனுதாபம் உண்டு, அதில் அது இழப்பு இழப்பு தான். இந்த கொலையவே நாங்கள்லாம் நம்ம போன்றவர்கள் விரும்பவே இல்லை, ராஜீவ்காந்தி கொலையை, அதெல்லாம் சரியான நடைமுறையும் அல்ல. பிரபாகரன் அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள், விடுதலை புலிகள் மறுத்தார்கள். யார் செய்திருந்தாலும் என் கருத்திலே அந்த ராஜீவ்காந்தி கொலை என்பது தவறு, அதை நாம் ஆதரிக்க முடியாது, அது வேறு. அது ஆனால் விளக்கம் சொல்கிறார் நீதிபதி, மத்திய அரசு குற்ற மன்னிப்பு கொடுக்கிற ஆர்டிகல் 72 இருக்கட்டும், மாநில அரசு குற்ற மன்னிப்பு கொடுக்கின்ற ஆர்டிகல் 161 இருக்கட்டும், இதெல்லாம் அவர்கள் குற்றம் செய்யவில்லை, நிரபராதிகள் என்பதற்காக அல்ல. குற்றம் செய்திருந்தார்கள், இதுவரை அனுபவித்த தண்டனை போதும், அவர்களுடைய நன்னடத்தையை பார்த்தோம், அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம், எனவே அவர்களை விடுதலை செய்கிறோம் என்பதுதான் பொருள். உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்து விட்டது, செய்தார்களா இல்லை என்பதல்ல, 20 வருடங்களுக்கு மேல் எதற்கு இருக்க வேண்டும், உச்ச நீதிமன்ற தீர்ப்பே அதுதான் இருக்கு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மட்டும் 20 வருஷத்துக்கு மேல் இருக்கலாமா? இந்து பத்திரிகை நேற்று 140வது ஆண்டு விழாவை கொண்டாடியிருக்கிற இந்து பத்திரிகை, ஜி சுப்பிரமணியர் போன்ற மிகச்சிறந்த ஜனநாயகவாதிகள், விடுதலை போராட்ட வீரர்கள் பல பேர் சேர்ந்து துவங்கிய ஏடு, அது ஒரு தலையங்கம் எழுதுகிறது. ரஞ்சன் கோகோய் தீர்ப்பு வந்த பிறகு தலையங்கம் எழுதுகிறது. ஆமாம், 120 ஆண்டு வரல தான் இருக்கலாம், ஆயுள் தண்டனை அதுக்கு மேலே கூடாது, ஆனால் இந்த வழக்கில் அப்படி கூடாது. ஏ விளக்கவில்லை, அதுக்கு சொல்கிறாங்க அடுத்தது. இப்படி 27 வருஷம் 28 வருஷம் ஆகிவிட்டது, விடுதலை செய்யுங்க என்று சொல்லி 161 படி விடுதலை செஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? அடுத்தது மரண தண்டனையை நீக்கக்கூடாது, மரண தண்டனை வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கும் என்று எழுதுகிறது சூழ்ச்சியாக. மரண தண்டனை கூடாது என்பது இந்துவின் கருத்து. ஏற்கனவே மரண தண்டனை வேண்டாம் என்றெல்லாம் தலையங்கம் எழுதினார்கள், அப்பொழுது கூட அவர்கள் எழுதினார்கள் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாது, என்ன பாகுபாடு? நீ நம்ம தம்பி பேசினார்களே, இவங்கெல்லாம் பூணூல் இல்லாதான் குறைபாடா? வர்ணாசிரமவாதம் தானே இது, வர்ணாசிரம வகுப்புவாதம் தானே இது. மேலே பிறந்தவர் கோபால் கவுட்ஸே பூணூல் போட்டவர், அதுவும் முக்கியமான பிராமணர், நம்பர் 1 பிராமணர் இந்தியாவிலேயே. கோட்சே தூக்கில் போட்ட நாளை தியாகிகள் தினமாக கொண்டாட வேண்டும் என்பது பாஜகவின் கோரிக்கை, RSS கோரிக்கை. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள், அவர்களைத்தான் 15 ஆண்டிலேயே கோபால் கோட்சே விடுதலை செய்தார்கள். ஆனால் நமக்கு விடுதலை செய்யக்கூடாது என்று இந்து பத்திரிகை எழுதுகிறது, தலையங்கத்தில் எழுதுகிறது, 4 நாளைக்கு முன்னாடி எழுதுகிறது பத்திரிகை, இந்த தீர்ப்பு வந்த உடனே எழுதுகிறது, இவர்களை விடுதலை செய்யக்கூடாது, விடுதலை செய்தால் அது மரண தண்டனை வேண்டும், ஏனென்றால் தப்பித்துக் கொள்கிறார்கள், எனவே மரண தண்டனை தான் வேண்டும் என்ற கருத்தை வலுப்படுத்தும் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்தியாவில் வேற எல்லா ஆயுள் தண்டனை கைதிகளையும் 20 ஆண்டில் விடுதலை செய்யலாம், தமிழர்களை மட்டும் விடுதலை செய்யக்கூடாது. இப்போ இந்தியாவில் எங்களுக்கு நீதி கிடைக்காது, இந்தியாவில் உள்ள கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு பொருந்தாது, இந்தியாவிலே அரசமைப்பு சட்டப்படி காவேரி தீர்ப்பாயம் அமைத்தாலும் அந்த தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு செயல்படாது, அதற்கு காவேரி மேலாண்மை ஆணையம் அமைத்தாலும் செயல்படாது, நர்மதையிலே கோதாவரியிலே கிருஷ்ணாவிலே மகாநதியிலே தீர்ப்பாயங்கள் தீர்ப்புகள் செயல்படும், காவேரியில் மட்டும் தமிழர்களுக்கு செயல்படாது என்றால் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், இந்தியாவிலே ஒதுக்கப்பட்ட இனம் அப்பார்டைடு இனம் தமிழர்கள் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள், இன ஒதுக்கல் கொள்கைக்கு நாங்கள் பலியாக இருக்கிறோம், இதை உச்சநீதிமன்றம் திரும்ப மறுபரிசீலனை செய்யாது என்று நான் நம்புகிறேன். எந்த வழக்கு போனாலும் இதுக்கு மேலே என்ன வேணும், கான்ஸ்டியூஷன் பெஞ்சு சொல்லிவிட்டது 161 படி, கலிஃபுல்லாவே சொல்லிவிட்டார் 161க்கு, ரஞ்சன் கோகோய் இப்பொழுது சொல்லிவிட்டார், இதற்கு மேலே எதுவும் கிடையாது. 1981 ஆண்டு
மாரூரா வழக்கிலே கிருஷ்ணய்யர் தலைவர் பகவதி போன்ற பெருமக்கள் நீதிபதிகளாக அந்த அமர்வில் இருந்தார்கள். அவர்கள்தான் சொன்னார்கள், கவர்னர் மீன்ஸ் கேபினட் ஆஃப் த ஸ்டேட். கவர்னர் என்றால் யார்? மாநில அமைச்சரவை. கவர்னர் சொந்தமாக எடுக்கிறது அல்ல, கவர்னர் என்றால் மாநில அமைச்சரவை. அதைத்தாங்க சொல்கிறோம். அதுவே கவர்னர் வந்து மாநில அமைச்சரவை சொன்னால் அதை செய்யணும். இங்கே நம்முடைய மூத்த வழக்கறிஞர் சந்திரசேகர் சொன்னார், திருப்பாலம்னா மறுபடியும் அவங்க கையை போட்டு தான் ஆகணும். அதுவும் போடவில்லை என்றால் அப்பொழுதும் ஏதாவது செய்தால் ஆளுநரே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக கலகம் செய்கிறார் என்று ஆகும். ஆளுநரே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக கலகம் செய்கிறார் என்றாகும். அவர் பரிசீலிக்கிறேன் என்கிறார். பரிசீலிக்கட்டு. யாரை கேட்டு பரிசீலிக்கணும்? டெல்லியை கேட்டு. டெல்லியை கேட்டு அல்ல என்று சொல்லியிருக்கிறார், நம்புகிறோம். நீங்கள் பரிசீலியுங்கள். இங்கே அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் இருக்கிறார், அவரை கேளுங்கள். தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், அவரை கேளுங்கள். லா செக்ரட்டரி இருக்கிறார், அவரை கேளுங்கள். இங்கே உள்ள வல்லுநர்களை கேட்டு பரிசீலியுங்கள். அரசாங்கத்திலே உள்ள வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், தலைமை அட்வொகேட் ஜெனரல் இருக்கிறார், அவர்களெல்லாம் கூப்பிட்டு பரிசீலிங்க. கூறு கூறாக ஆய்வு செய்யுங்கள். தவறல்ல, உள்துறையிடம் கேட்காதீர்கள். டெல்லி உள்துறையிடம் கேட்காதீர்கள் என்பதுதான் நம்முடைய கருத்து. அடுத்து பரிசீலித்து நீங்கள் உங்களுக்கு மனம் வைத்தால் தவணை தவணையாக கூட விடுதலை செய்யலாம். ஒன்று தவறல்ல, விடுதலை செய்த முடிவு செய்யுங்கள். தவணை தவணையா ரெண்டு பேர், மூணு பேர், ரெண்டு பேர், மூணு பேர் விடுதலை செய்யுங்க. அடுத்தடுத்து நீங்கள் விடுதலை செய்யலாம். ஒன்றும் தப்பு இல்லை, குடிமொழிக்க விடாது. சட்டம் நிலைநாட்டப்படும், உங்களுடைய அலுவலகத்தின் மீது நம்பிக்கை வரும். இல்லை என்றால் சட்டம் உங்களாலேயே கவிழ்க்கப்படும், உங்கள் மீது மக்களுடைய அவநம்பிக்கை மேலும் மேலும் எழும். தமிழ்நாடு அரசை நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு அறிக்கையை அனுப்பிவிட்டால் போதுமா? அதற்கு மேலே இதற்கெல்லாம் வாதம் செய்ய வேண்டாமா? இதற்கெல்லாம் வாதம் செய்ய வேண்டாமா? உங்கள் அட்வொகேட் ஜெனரலை அனுப்பி அவரோட பேச வைங்க. ஆளுநரோட விஜய் நாராயணன் அவர்களை அனுப்பி பேச வைங்க. நியாயம் செய்யலான்னு பேச வைங்க. ஏன் செய்யக்கூடாது? அது என்ன, இடம் இல்லையா சட்டத்தில், வாய்ப்பு இல்லையா? உங்களுக்கு உண்மையான அக்கறை இருக்கா, கணக்கு காட்டுவதற்காக செய்தீர்களா என்ற கேள்வி எழுமா இல்லையா? எனவே அதை செய்யுங்கள், அதை செய்ய வேண்டும். இவர்கள் கொடுத்த மனுக்கள் எல்லாம், இந்த போட்டிருக்க வழக்கெல்லாம் ஒன்றும் தடையே கிடையாது. இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் போட்டெல்லாம் ஒன்றும் தடை கிடையாது. நீங்கள் தவணை தேவனையாக கூட விடுதலை செய்யலாம். தவணை தேவனையாக விடுதலை செய்யலாம். விடுதலை செஞ்சால் ஈழத்தமிழர் எங்கே போவாங்க? ரொம்ப கவலைப்படுகிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் இந்த வாதங்களில். விடுதலை செய்ய பாஜக தம்பி நம்ம கேட்குறாங்க, விடுதலை செஞ்சால் ஈழத்தமிழர் சாந்தன் எங்கே போவார், முருகன் எங்கே போவார், ராபர்ட் பயாஸ் எங்கே போவார்? ஏற்கனவே 19 பேர் உச்சநீதிமன்றம் விடுதலை பண்ணதுலேயும் ஈழத்தமிழர் இருந்தாங்க. அவங்கள்லாம் இங்கே தான் இருந்தாங்க. அவங்க பல பேர் வெளிநாட்டுக்கே போயிட்டாங்க. விடுதலை பண்ணால் இந்திய அரசு பொறுப்பில் அவங்க இருந்து வெளிநாட்டுக்காரர்கள் அவர்கள் அவங்க போகிற இடத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டியது தான். தமிழ்நாட்டே இருக்கிறேன்னா அவங்க இருக்கட்டும், இங்கே வெளிநாட்டுக்கு உறவினர்கள் அழைத்தால் அங்கே போகட்டும். இதுக்கு என்ன தடை இருக்கிறது? கோர்ட்டு நீதிமன்றம் விடுதலை செய்து விட்டவர்களே, விடுதலை செய்யலாது. சுதந்திர மனிதர், எல்லா உரிமையும் உள்ள எல்லா மனிதர்களை போன்ற ஒருவர்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம். அதற்கு இந்திய அரசு தான் துணை செய்ய வேண்டும், துணை செய்யலாம். ஏற்கனவே விடுதலை ஆனவர்களெல்லாம் அப்படித்தான் இருக்கிறார்கள். பல வழக்குகளில் விடுதலையான ஈழத் தமிழர்கள் அவரவர்கள் நாட்டுக்கு போயிருக்கிறார்கள் அல்லது இங்கேயே வாழ்கிறார்கள். எனவே இவர்கள் எங்கே போவார்கள் என்ற கேள்விக்கெல்லாம் இடமே இல்லை. அதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. இவர்களை விடுதலை செய்வதற்கு விடுதலை செய்யுங்கள். அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்யவில்லை என்றால் அதே போல இஸ்லாமிய தமிழர்களும் யார் என்ன குற்றம் செஞ்சாங்களோ அதுக்கு என்ன தண்டனையும் முடிஞ்சு போச்சு, விடுதலை செய்யணும். விருப்பமில்லை, அதாவது தான் விரும்பும் வரை பழிவாங்குவது என்றால் அரசு மட்டும் பழிவாங்க நினைக்கவே கூடாது. தனிநபர்கள் பழிவாங்கும் எண்ணத்தில் இருக்கலாம், அரசோ காவல்துறையோ பழிவாங்கும் எண்ணம் கொண்டால் அந்த பதவிக்கு அந்த பொறுப்புக்கு லாயக்கில்லாதுன்னு அர்த்தம். சட்டத்தை தான் செய்யணும். ஏன்னா மக்கள் உங்கள்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்துறாங்க. நீ தனிநபர் அல்ல, ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு டிஎஸ்பியோ ஒரு கமிஷனரோ தனிநபர் அல்ல, மக்கள் கொடுத்த அதிகாரத்தின் பிரதிநிதி. எனவே தனிநபர் போல் பழிவாங்கும் உணர்ச்சியை காவல்துறை அதிகாரிகள் கொள்ளக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் சட்டத்தை தான் செய்ய வேண்டும். நீங்கள் தற்காப்பாக இருக்க வேண்டும், தற்காப்பு நடவடிக்கை எடுக்கலாம், தவறல்ல. பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அதுபோல் ஆட்சியில் உள்ளவர்கள் பழிவாங்கும் நடவடிக்கை நினைக்கவே கூடாது. இது நியாயத்தை செய்ய வேண்டும், அறத்தை செய்ய வேண்டும். 7 தமிழர்களையும் இஸ்லாமிய தமிழர்களையும் விடுதலை செய்யுங்கள், விடுதலை செய்யுங்கள். நாம் இன்றைக்கு பழைய தமிழ்நாடு இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். விழிப்புணர்வு பெற்ற தமிழ் இன உணர்வும் தமிழ் தேசிய உணர்ச்சியும் பெற்ற எழுந்து கிளர்ந்துள்ள புதிய சக்தி, புதிய சக்தி.
இந்த பழைய பெரிய பெரிய கட்சிகள் அவர்கள்தான் தமிழ்நாட்டின் வரலாற்றை தீர்மானிப்பார்கள் என்றிருந்த மூட நம்பிக்கையெல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டு புதிய இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் தமிழ்நாட்டின் புதிய வரலாற்றை எழுத வீதிக்கு வந்திருக்கின்ற காலம்.